சென்னை மண்ணடியில் பழமையான நான்கு மாடி கட்டடம் இடிந்து கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணி 70% வரை நிறைவடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். அவரிடம் கேட்கலாம், கோகுல், தற்போதைய கள நிலவரம் என்ன? சென்னை மண்ணடியில் இருந்த நான்கு மாடி பழமையான கட்டிடம் இன்று காலை இடிந்து விழுந்த நிலையில அந்த இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணி ஏறக்குறைய 70% வரை முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக மாநகராட்சி, காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் பேரிடர் மீட்புத்துறை என அனைத்து துறைகளையும் சேர்ந்த 300 மேற்பட்ட ஊழியர்கள் இந்த இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க. இதுவரை இந்த இடிபாடுகளில் யாரும் சிக்கவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த இடிபாடில் உள்ள கட்டிட கழிவுகளை அகற்றக்கூடிய பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 70% பணிகள் முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இதுவரை யாரும் உள்ளே சிக்கவில்லை என்ற ஒரு தகவலும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணி நடந்து வரக்கூடிய நிலையில ஏற்கனவே மோப்ப நாய்களை வைத்து யாராவது சிக்கியுள்ளார்களா, அதே போல நவீன இயந்திரத்தை எல்லாம் வைத்து, கேமராக்களை எல்லாம் வைத்து தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புத்துறை வந்து தொடர்ச்சி ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுவரை யாரும் உள்ளே சிக்கவில்லை என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கட்டிடம் என்பது ஏறக்குறைய 60 கால பழமையான கட்டிடம். இந்த கட்டிடத்தை புனரமைக்கும் பணியில இந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் பரத் சந்திரன் இன்றைய தினம் ஈடுபட்டுள்ளார். எந்தவித ஒரு அனுமதியும் இல்லாமல் இந்த புனரமைப்பு பணியை அவர் இன்றைய தினம் மேற்கொண்டுள்ளார். இது குறித்து எஸ்பிளேடு காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டு 5 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்படுகிறது. அனுமதி இல்லாமல் புனரமைக்கும் பணியை மேற்கொண்டது, அதே போல அஜாக்கிரதையாக இந்த பணியை மேற்கொண்டது, மற்ற பொதுமக்களுடைய உடைமைகளை சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய உடைமைகள் வாகனங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்படுகிறது. இது குறித்தெல்லாம் புகார் அளிக்கப்பட்டு 5 பிரிவின் கீழ் இந்த கட்டிட உரிமையாளர் பரத் சந்திரன் மீது வழக்கானது பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இன்னும் சில மணி நேரங்களில் கட்டிடத்துடைய அனைத்து கழிவுகளையும் அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் தீயணைப்புத்துறையும் காவல்துறையும் இணைந்து தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. மின்விளக்குகள்லாம் வசதிகள்லாம் தொடர்ச்சியாக நள்ளிரவு முழுவதும் இந்த பணியை தொடர்ந்து நடைபெறுமானால் அதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக இதுவரை எந்தவித யாரும் இந்த விபத்தில் யாரும் சிக்கவில்லை, அதிர்ஷ்டவசமாக பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ஒரு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்பது ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது. கள நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.